தரங்கம்பாடியின் வரலாற்று சின்னமாக திகழும் டானிஸ் ஆளுநர் மாளிகை முறையான பராமரிப்பின்றியும் பராமரிப்பு மிக மோசமான நிலையிலும் உள்ளது. தொல்லியல் துறை உடனடியாக இந்த மாளிகையை பராமரித்து அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். இதுகுறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. டென்மார்க் நாட்டவர்கள் இந்தியாவிற்குள் வர்த்தகத்திற்காக நுழைந்த பின் தற்போதைய நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் 1620 ஆண்டு ஒரு கோட்டையை கட்டினர். அதனையடுத்து 1784 அப்போதைய டேனிஷ் ஆளுநர் டேவிட் பிரவுன் கோட்டைக்கு எதிர்ப்புறமாக தான் தங்குவதற்காக ஒரு மாளிகையை கட்டினார். பிரம்மாண்ட தூண்கள், பெரிய பெரிய அறைகள், மரத்திலான மாடிப்படிகள், மிகப்பெரிய ஜன்னல்கள் என டேனிஷ் இந்திய கட்டிடக்கலைகளை இணைத்து இந்த மாளிகை வடிவமைக்கப்பட்டது. 1784 ஆண்டு முதல் 1845 ஆண்டு வரை இந்த ஆளுநர் மாளிகையில் இருந்து 13 ஆளுநர்கள் ஆட்சி செய்துள்ளனர். சுற்றுலாத்துறை வசமிருந்த இந்த மாளிகையை 2015 ஆண்டு முதல் தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. முறையான பராமரிப்பு இல்லாததால் மாளிகை கூரையில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. பிரம்மாண்ட தூண்கள் வண்ணம் பூசப்படாமல் பாசி படிந்து காணப்படுகின்றன. சில அறைகளில் தேவையற்ற பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கு தரங்கம்பாடி கோட்டை தெரிந்த அளவிற்கு இந்த மாளிகை தெரிவதில்லை. இதுல அந்த தூண்கள்லாம் ஒரே விரிசல் அடைஞ்சு ரொம்ப பழைய தோற்றத்தோட இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி புதுமை பண்ணி வர சுற்றுலா பயணிகளுக்கு பாக்குற போல பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். உள்ள பாசி பிடிச்சி எல்லாம் ஒரே டஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் இங்கே இதை வந்து இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குறதுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். டென்னிஸ் கோட்டை மாரி இந்த ஆளுநர் மாளிகை வந்து சீர்த்து பார்த்தாமல் ரொம்ப பாலஞ்சி கிடக்குது. இதில் உள்ள அருங்காட்சியகம் மாரி இதை ரெடி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். இது வர சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும். 333 ஆண்டுகள் தொன்மையான தரங்கம்பாடி டேனிஷ் ஆளுநர் மாளிகை தொல்லியல் துறை முறையாக பராமரித்து அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தும் இது முறையான பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது. எனவே இந்த ஆளுநர் மாளிகையை முழுமையாக பராமரிப்பு செய்து அருங்காட்சியகம் அமைத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்வையிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இவர்களது அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது. தரங்கம்பாடியிலிருந்து பாலமுருகன், நியூஸ் 18, தமிழ்நாடு.